வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கான்செப்ட் டெக்னோ கேபிட்டலிசம். டெக்னோ கேபிட்டலிசமை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லி நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. சரி, இந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். டெக்னோ கேபிட்டலிசம், டெக்னாலஜி ப்ளஸ் கேபிட்டலிசம் தான் டெக்னோ கேபிட்டலிசம். டெக்னாலஜி அப்படின்றது தொழில்நுட்பம், கேபிட்டலிசம் அப்படின்றது முதலாளித்துவம். டெக்னாலஜியும் சரி கேபிட்டலிசமும் சரி இந்த உலகத்தில் உருவாகி பல ஆண்டுகளாவது, ரொம்ப காலமாக நம்ம அந்த ரெண்டுத்தையும் கவனிச்சுட்டு வரோம். ரெண்டும் மிகப்பெரிய சக்திகள், மனித வாழ்க்கை, பொருளாதார வளர்ச்சி, உலகத்தினுடைய மேம்பாடு, இதுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு டெக்னாலஜியும் கேபிட்டலிசமும். அதே நேரத்தில் பல பிரச்சனைகள், சிக்கல்கள், அழிவுகள், இதுக்கும் இந்த ரெண்டும் காரணமாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஏன் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் டெக்னோ கேபிட்டலிசமை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்? அதான் அந்த காலத்துலேருந்து டெக்னாலஜியும் இருக்குது, கேபிட்டலிசமும் இருக்குது இல்லையா? ஏன் அப்போ ரீசன்ட் பீரியடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம்? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. மனிதன் ஒரு காலத்தில் ஃபயரை டிஸ்கவர் பண்ணான் இல்லையா, நெருப்பு. இதை முதல் முறையாக அவன் பார்க்குறான். இதே ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் டெக்னாலஜி இல்லையா. அதே போல் எப்போ மனிதன் முதல் முறையாக தன்னுடைய தேவையை தாண்டி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்து அதை வர்த்தகம் செஞ்சானோ அப்பயே கேபிட்டலிசம் உருவாயிருச்சுன்னு சொல்லலாம், ரைட்டா? அப்போ இந்த ரெண்டு கான்செப்ட்ஸும் ரொம்ப காலமாக இருக்குது இந்த உலகத்தில், இது ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. சரி, இப்போ எப்படி டெக்னோ கேபிட்டலிசம் இந்த கான்செப்ட் இப்போது உள்ளே வருது? டெக்னோ கேபிட்டலிசம்ன்றதை நம்ம ஏன் ஸ்பெசிஃபிக்காக ரீசன்ட் டைம்ஸில் சொல்கிறோம்னா, இந்த ரீசன்ட் பீரியடில் கேபிட்டலிசம் இருக்கு இல்லையா, முதலாளித்துவம், இதோடு சேர்ந்து இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டு வருது. பல செக்டர்ஸில் இன்றைக்கி டெக்னாலஜியை அதிகமாக நம்மளால் கவனிக்க முடியுது. இந்த எல்லா செக்டர்ஸ்லேயும் கேபிட்டலிசம் என்ன பண்ணுதுன்னா, இந்த டெக்னாலஜியோடு சேர்ந்து பைண்ட் ஆயிடுது, பிணைந்து விடுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் முக்கியமான டெக்னாலஜி என்னென்னா ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதோடு சேர்ந்து இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ், இவங்களுடைய ஆதிக்கம், டாமினன்ஸும் இந்த உலகத்தில் அதிகமாயிருக்கு. இந்த காரணத்தினால தான் இந்த ரீசன்ட் பீரியடில் நாம் டெக்னோ கேபிட்டலிசம் அப்படின்ற டேர்ம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். 1969 அரௌண்ட் இந்த பீரியடில் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த உலகத்துக்கு வந்தது. ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வேறு ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட், இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷனில் தான் தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2010 அப்புறம் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது டிஜிட்டல் ரெவல்யூஷனுக்குள்ளே மெயினாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்ற செக்டர்ஸோட இணையுது. பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, ஹெல்த் கேர், இதோடலாம் இணையுது. இதனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இந்த மாதிரி புது செக்டர்ஸ்லாம் உருவாகியிருக்கு. அப்போ இந்த டெக்னோ கேபிட்டலிசம் அப்படின்றது இந்த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதை ஒட்டி இப்போது அதிக அளவில் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெக்னோ கேபிட்டலிசம்க்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் நம்ம ஃபுட்டு வெளியே வாங்கி சாப்பிட்ணுன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு டைரெக்டாக போவோம் இல்லையா. அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி அவங்க டெலிவரி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணுவோம் ஃபுட்டை. இன்றைய தேதியில் நிறைய டெக்னாலஜிக்கல் ஆப்ஸ் வந்துருச்சு. இந்த ஆப்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால வீட்டுக்கே இப்போது உணவு வருது. எக்ஸாம்பிள் ஆஃப் டெக்னோ கேபிட்டலிசம், டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, கேபிட்டலிசம் ஏற்கனவே இருக்குது, அதோடு சேர்ந்து டெக்னாலஜியும் சேர்ந்துருது இல்லையா. இதோடு சேர்த்து இந்த நிறுவனங்கள் இவங்களும் உள்ளே வந்துடுறாங்க. இப்போ இந்த என்டையர் செட்டப் தான் டெக்னோ கேபிட்டலிசம். மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை டெக்னோ கேபிட்டலிசம் உருவாக்குது. நீங்கள் ஒருத்தருடைய வீட்டுக்கு போகணும், அட்ரஸ் இருக்குது. ஒரு காலத்தில் அட்ரஸை கேட்டு விசாரித்து போவோம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணுறோம், ஜிபிஎஸ்ஸும் ஆன் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் விடுது. நத்திங் பட் டெக்னோ கேபிட்டலிசம், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், ஐடி டெவலப்மெண்ட் அண்ட் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சா. எக்ஸாம்பிள் ஆஃப் டெக்னோ கேபிட்டலிசம். பேங்கிங் செக்டர், இன்றைக்கி தேதியில் பேங்கிங் ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் நடக்குது, சைபர் பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு. இதுவும் எக்ஸாம்பிள் ஆஃப் டெக்னோ கேபிட்டலிசம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். டெக்னோ கேபிட்டலிசமால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய செக்டர்ஸில்
டெக்னாலஜி மக்களுக்கு உதவுது. உதாரணத்துக்கு ஆன்லைன் எஜுகேஷன், டெலி ஹெல்த், இ மெடிசன், ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் இந்த டெக்னோ கேபிட்டலிசமால் இன்றைக்கி நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகிருக்கு. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இன்றைக்கி உருவாக்குறதுக்கு டெக்னோ கேபிட்டலிசம் ஒரு காரணம். அது இல்லாமல் நாடுகளுக்கு இடையே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இதுலேயும் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டு வருது. ஒரு நாட்டில் உருவாகக்கூடிய ஒரு டெக்னாலஜி ஈஸியாக இன்னொரு நாட்டுக்கு போய் சேருது. அப்போ இதெல்லாம் மக்களுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் டெக்னோ கேபிட்டலிசமால் நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது, நிறையா சவால்கள் இருக்குது. ஒரு காலத்தில் கேபிட்டலிஸ்ட் அவங்க வந்து மனிதர்களை வெறும் மார்க்கெட்டாக தான் பார்த்தாங்க. உதாரணத்துக்கு பெண்கள் அவங்க முகத்தில் நிறைய க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. இதெல்லாம் முதல்ல எப்படி வந்துச்சு? கேபிட்டலிசம் மூலமாக தான் வந்துச்சு. மார்க்கெட்டிங் பண்ணாங்க. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இன்றைக்கி இதோடு சேர்த்து டெக்னாலஜியும் வந்துருச்சு. ஹெல்த், ஃபிட்னஸ், பியூட்டி, செல்ஃப் கேர், இதுக்கெல்லாம் இப்போ நம்மளை நிறைய பேர் டெக்னாலஜியாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா. பிஎம்ஐ எப்படி செக் பண்ணுறது, இதுக்கெல்லாம் இப்போ ஆப் வந்துருச்சு. உடற்பயிற்சி செய்யும்போது நம்மளுடைய பல்ஸ் ரேட் என்ன, ஹார்ட் பீட் என்ன, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் ஆகுது, இதுக்கும் இன்றைக்கி ஆப்ஸ் வந்துருச்சு. அப்போது டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு விதிவிலக்கு அல்ல, இது ஒரு தேவை அப்படின்ற நிலை வந்துருச்சு. இதை தாண்டி இந்தியா போன்ற நாடுகளில் மக்கள் சமுதாயம் இதை சீரழிக்கிற மாதிரியும் டெக்னோ கேபிட்டலிசம் நிறைய இடத்துல செயல்படுது. உதாரணத்துக்கு போர்னோகிராஃபி, ஆபாச படங்கள், இது எங்கே பார்த்தாலும் இன்டர்நெட்டில் நம்மளால் கவனிக்க முடியுது. இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட், 140 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய கேபிட்டலிஸ்ட் எப்படி பார்க்குறாங்க, இந்த மக்களை மக்களாக பார்க்குறதில்ல, மார்க்கெட்டாக பார்க்குறாங்க. அப்போ அந்த டெக்னாலஜியை வச்சு போர்னோகிராஃபி போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி அதிகமாக ப்ரொலிஃபரேட் ஆகிட்டு வருது. போர்னோகிராஃபியை கண்டிப்பாக அழிக்க முடியாது, ஆனால் இது இன்றைக்கி அதிகமாக ப்ரொலிஃபரேட் ஆகிட்டு வருது. இதை நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி பார்க்குறாங்க. இதனால் இவங்களுடைய நார்மல் லைஃப் அஃபெக்ட் ஆகுது. இதில் அடிக்ட் ஆகி நம்மளுடைய ஹியூமன் கேபிட்டலே பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நிறைய ஆன்லைன் கேம்ஸ் இன்றைக்கி வந்துருச்சு, இதில் நிறைய பேர் அடிக்ட் ஆகிறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸுடைய லைஃப் இதனால் ஸ்பாயில் ஆகுது. அதே போல் இந்த ஃபைனான்ஷியல் செக்டரில் பார்த்திங்கன்னா இந்த சர்வைலன்ஸ் கேபிட்டலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இந்த ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட் பண்ணுறாங்க இல்லையா, லோன், இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், அதெல்லாம் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணும்போது இந்த நிதி நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பர்சனல் டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிடுவாங்க. அது மக்களுடைய ப்ரைவசியை பாதிக்குது. இப்போ நம்முடைய டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா பல நிறுவனங்கள் கையில் இருக்கும். நமக்கு அடிக்கடி நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் இல்லையா, இதெல்லாம் மார்க்கெட்டிங் கால்ஸ். நத்திங் பட் சர்வைலன்ஸ் கேபிட்டலிசம். சர்வைலன்ஸ் பண்ணது இன்றைக்கி கேபிட்டலிசம். நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி பப்ளிக் டொமைனில் போயிடுச்சு. நாளைக்கு இது மிஸ்யூஸ் ஆகலாம். அப்போது யாரோட கண்ட்ரோலில் நம்ம வந்துடுறோம், இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் கார்பரேஷன்ஸுடைய கண்ட்ரோலில் நாம் வந்துடுறோம். அது இல்லாமல் இந்த டெக்னோ கேபிட்டலிசமில் மக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான டெக்னாலஜி வளருதான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளர்றதில்ல. சூப்பர்ஃபிஷியல் டெக்னாலஜி, என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் டெக்னாலஜி தான் அதிகமாக வளருது. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரயில்வேஸ் இருக்குது, மற்ற மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜின்னு எதை சொல்கிறாங்க, வைஃபை நாங்கள் ஃப்ரீயாக தரோம், இது டெக்னாலஜி அப்படின்றாங்க. அந்த ட்ரெயினுக்குள்ளே டாய்லெட்னுடைய அந்த செட்டப் இம்ப்ரூவ் ஆகிருக்கா, எவ்வளோ ஊனமுற்றோர் ட்ரெயின் டாய்லெட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும், இந்த டிசைனை மாற்றணும், இதுதான் உண்மையான டெக்னாலஜி. எவ்வளோ ஊனமுற்றோரால் பஸ்ஸில் ஏறுற மாதிரி ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பஸ்ஸஸில் கிடையாது இந்தியாவில், இதுதான் உண்மையான டெக்னாலஜி. இப்போ உண்மையான டெக்னாலஜியை மக்களுக்கு அந்தளவுக்கு கேபிட்டலிஸ்ட் கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. எதை மெயினாக கொண்டு போய் சேர்க்குறான்னா, என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த டெக்னாலஜி தான் அதிகமாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க. இதுதான் உண்மையான டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் அதை யூஸ் பண்ண வைக்கிறாங்க. டெக்னோ கேபிட்டலிசமுடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம். டெக்னோ கேபிட்டலிசம்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் நிறையா சவால்களும் இருக்குது.
இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் டேட்டா ப்ரைவசி கண்டிப்பாக இருக்கணும். அரசு மேலேருந்து டெக்னாலஜியும் கேபிட்டலிஸ்டையும் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணணும். மக்களுக்கு போதுமான சேஃப்கார்ட்ஸ் இருக்கணும். ரெட்ரஸல் மெக்கானிசமும் இருக்கணும். கேபிட்டலிஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மக்களை அப்யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நிவர்த்தி தீர்வு இருக்கிற மாதிரி சிஸ்டம்ஸை எடுத்துகிட்டு வரணும். அது இல்லாமல் டெக்னாலஜியில் அதிகமாக மக்கள் அடிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, பாதிப்பாகாமல் இருக்கிறதுக்கு அவேர்னஸை இந்தியாவில் உண்டாக்கணும். இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ், செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா டெக்னோ கேபிட்டலிசம் மக்களுக்கும் சரி சமூகத்துக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.